Hi friends, welcome back to Jayam Ideas. நம்ம சேனல்ல ஹேச்சிங் டைம். இந்த வீடியோவில் நம்ம ஹேச்சிங்கில் நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா எக்கை வந்து நம்ம இன்குபேட்டரில் வைக்கிறதுக்கு மொதல் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை இன்குபேட்டரில் லோட் பண்ணுறதுக்கு மொதல் அதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்குபேட்டரில் லோட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸுமே ப்ராப்பராக ஹேச் ஆகி நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த எக்கை வந்து இன்குபேட்டரில் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி இடக்கூடிய எல்லா முட்டையுமே நம்ம வந்து இன்குபேட்டரில் வச்சு நம்ம வந்து ஹேச்சிங் எடுக்க முடியாது. அந்த மாதிரி எல்லா முட்டையும் நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸ் வந்து ஹேச்சிங் ஆகாமல் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இன்குபேட்டரில் லோட் பண்ணுறதுக்கு முதலேயே என்ன மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணி எக்ஸை வச்சோம் அப்படின்னா அந்த எக் வந்து ப்ராப்பரா ஹேட்ச் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். சோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோஸ் ஃபுல்லா உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹேச்சிங்காக வைக்கக்கூடிய எக்ஸை இன்குபேட்டரில் லோட் பண்ணுறதுக்கு முத எப்படி அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்போதும் கோழி முட்டை இட்டதும் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை நம்ம அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிடக்கூடாது. அந்த முட்டை மேலே உள்ள அழுக்கை வந்து சாதாரணமாக தண்ணியில் நம்ம கைகளாலே வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தான் நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்படி நம்ம பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி முட்டையில் வந்து எந்த ஒரு கிருமியும் இல்லாமல் அது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேச்சிங்க்கு வைக்கக்கூடிய எக்ஸை தான் வந்து நம்ம கழுவிட்டு வைக்கணும்னு கிடையாது. நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸை கூட வந்து நம்ம ஒருக்க வாஷ் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த முட்டையில் வந்து எந்த ஒரு கிருமியும் இல்லாமல் நல்லா சேஃபாக இருக்கும். ஹேச்சிங்காக நம்ம வைக்கக்கூடிய முட்டைகளை ஒரு பவுலில் அரிசி போட்டு பரப்பி அந்த அரிசிக்கு மேலே அந்த முட்டை அங்கிட்டு இங்கிட்டு நகராத மாதிரி அந்த முட்டையோட கூர்மையான பாகம் அடி பக்கமாக இருக்கிறாப்புல அந்த முட்டையை வந்து அந்த அரிசி மேலே வைக்கணும். அடுத்ததாக நம்ம ஒரு முட்டையை வந்து ஹேச்சிங்காக வைக்க போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை வந்து அதிகபட்சம் 15 நாள் வரை தான் தாங்கும். அந்த 15 நாளைக்குள்ளே வந்து நம்ம அதை வந்து ஹேச்சிங்காக இன்குபேட்டரில் லோட் பண்ணிடணும். சப்போஸ் நம்ம அந்த 15 நாளைக்கும் மேலே வந்து நம்ம அந்த இன்குபேட்டரில் வந்து வைக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சமயத்தில் வந்து நிறையா முட்டைகள் வந்து கருக்கூடாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்ம ஹேச்சிங்காக வைக்கக்கூடிய முட்டைகளை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் பக்கத்தில் வச்சிடவே கூடாது. ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுலே லாஸ்ட் ரேக்கில் கீழ்த்தட்டில் நம்ம வந்து கூலிங் கம்மியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து வைக்கணும். சப்போஸ் நம்ம ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் பக்கத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த முட்டையில் உள்ள உயிர்த்தன்மை வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நீங்கள் எப்போ இந்த முட்டைகளை இன்குபேட்டரில் ஹேச்சிங்காக வைக்க போகிறீங்களோ அதுக்கு கரெக்டாக 1 நாளைக்கு முன்னாடி, அதாவது 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த முட்டைகளை நீங்கள் ஃப்ரிட்ஜை விட்டு வெளில எடுத்து வச்சிடணும். ஃப்ரிட்ஜை விட்டு வெளில எடுத்து வச்சு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையிலேருந்து வேர்த்துட்டு தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு துணியில் வந்து லேசாக டெட்டாலை தொட்டுட்டு அந்த துணியை வச்சு நீங்கள் முட்டைகளை வந்து நல்லா தொடச்சி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக அந்த முட்டை வந்து 1 நாள் முழுக்க வெளியே இருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த முட்டைகளை நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டும் நீங்கள் தண்ணியில் கழுவிடவே கூடாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அது அதிகமான கூலிங் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம சாதாரணமாக தண்ணியில் கழுவையில் அந்த முட்டையில் உள்ள உயிர் சத்து வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம இன்குபேட்டரில் வைக்கக்கூடிய முட்டைகளை எப்படி கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா கோழி முதையிடக்கூடிய முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா சரியான பொறிப்பு திறன் இல்லாமல் இருக்கும். அதனால் கோழி முதையிடக்கூடிய முட்டைகளை வந்து நீங்கள் வந்து உங்கள் சாப்பாடு யூஸ்க்காக நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தடுத்து அது இடக்கூடிய முட்டைகளை வந்து நீங்கள் வந்து ஹேச்சிங்காக எடுத்து வைக்கலாம். அடுத்து நம்ம ரொம்பவே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், அந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிராக்கோ இல்லை கீரல் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை லேசாக உருண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் இடிச்சிருந்துருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு கூட மைல்டான கிராக் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு செல்ஃபோன் டார்ச்சுக்கு மேலே வச்சு நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து கீரல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரேகரேகையாக தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த முட்டை வந்து சரியாக பொறிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அந்த முட்டையை நீங்கள் இன்குபேட்டரில் லோட் பண்ணுறதையும் தவிர்த்துடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட சைஸை வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக முட்டைக்கு வந்து ஒரு பக்கம் வந்து கூர்மையாகவும் இன்னொரு பக்கம் வந்து நல்லா அகலமாகவும் இருக்கும். சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் இடக்கூடிய முட்டையில் ரெண்டு பக்கமே வந்து கூர்மையாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள முட்டைகள் வந்து சரியான பொறுப்பு திறனோடு இருக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ள முட்டைகளும் வந்து நம்ம இன்குபேட்டரில் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை நிறுத்தி வச்சிடலாம்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமயத்தில் கோழி வந்து லேசாக கொத்து வச்சிச்சின்னா அந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா லேசாக வந்து புள்ளிகள் இருக்கும். அந்த மாதிரி புள்ளிகள் இருந்தாலும் அந்த முட்டை வந்து சரியாக பொறிஞ்சு வராது. ஸோ அந்த மாதிரி உள்ள முட்டையும் வந்து நம்ம வந்து நிறுத்தி வச்சிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சமயத்தில் ஒரு சில சமயங்களில் நம்ம கோழிக்கு வந்து கால்சியம் சத்து பத்தாமல் இருக்குது அப்படின்னா அந்த கோழி இடக்கூடிய முட்டை வந்து பார்த்திங்கன்னா அதோட முட்டை ஓடு வந்து ரொம்ப லேசாக இருக்கும். அந்த மாதிரி லேசான முட்டை ஓடு உள்ள முட்டைகள் எதையுமே வந்து நம்ம ஹேச்சிங்க்கு வச்சா அது வந்து கரெக்டாக ஹேச் ஆகி வராது. ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தட் படி உங்கள் கோழிகள் இடக்கூடிய முட்டைகளை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி 15 நாளைக்குள்ளே உங்கள் இன்குபேட்டரில் லோட் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மறக்காமல் ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அதை எனக்கு நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.